வானம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. கோவாக்குள்ள போன மாதிரியே ஒரு ஃபீல். நான் கோவாக்குள்ள போனதுல வீடியோ பார்த்ததுனால சொல்றேன், ரொம்ப அழகா இருக்குங்க. சிக்ஸ்வர் நீ சூப்பரா இருந்திருக்கும், ஆனா இது ப்ரீ பிளானடு தான், அதனால போறதே போதும் அப்படின்னு எதிர்பார்த்து பிற்காலத்துல வேணா அதாவது மாத்தலாம் நினைச்சிருப்பாங்க போல. இது போதுங்க, டிராபிக் எல்லாம் ரொம்ப கம்மி தான், ஏதாவது பக்கத்துல இருக்க டவுன்ல இருந்து வர வெஹிக்கிள்ஸ் தான் அதிகம், மற்றபடி டிராபிக் ரொம்ப கம்மி. ஒரு இண்டிகேட்டர் போயிட்டு போட்டு போயிட்டே இருக்காரு, எங்க போறாருன்னு தெரியல. இவரு கோழி விட்டா இவரு நம்பிக்கையாக ஆடுறாரு. இப்ப நாங்க உடுப்பி வந்திருக்கோம், நாங்க உடுப்பில இருந்து நேரா மங்களூர் போயிட்டு இருக்கோம். மங்களூருக்கு இங்க இருந்து கரெக்டா 57 கிலோமீட்டர். ஒரு அரை மணி நேரத்துல போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். இந்த லெஃப்டுக்குள்ள போனீங்கன்னா உடுப்பி கிருஷ்ணன் கோயில நேரா போனீங்கன்னா வந்துருங்க. மங்களூர் போய் மங்களூர்ல இருந்து இப்ப மடிக்கேரி போனோம். மங்களூர்ல போய் ஆழ்த்தெல்லாம் போட மாட்டாங்க, சாப்பிட போறோம் அவ்வளவுதான். சாப்பிட்டு கிளம்பணும்னா மத்தியானம் ஒரு 3 மணிக்குள்ள அந்த ஒரு 250 கிலோமீட்டர் தாண்டணும். பெரிய பெரிய டாஸ்கா தான். தொடர்ந்து பயணிப்போம், என்னோட இருந்து நீங்களும் பயணிங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தாலையும் ரைட் பண்ண முடியாது, அதனால வந்து கவலைப்படாதீங்க. நாங்க ஓட்டுறத நீங்க பாருங்க, இதுவே நீங்க எங்க கூட பயணிக்கிற மாதிரி தான். பாருங்க சூப்பரான ஒரு ரோடு இது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கெல்லாம் வரணும்னு ஆசை இருக்கும், கண்டிப்பா வாழ்நாள ஒரு நாளாவது இந்த ரோடுக்கு வாங்க. எத்தனால தான் ஈஸியார் ஈஸியார்னே சுத்திட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ரோடுகளுக்கும் நம்ம பயணிச்சாதான் நம்மளோட எபிலிட்டி என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உடுப்பில தாங்க புகழ்பெற்ற கிருஷ்ணன் கோயில் இருக்கு. குருவாயூருக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸான கோயில் இங்கதான் இருக்கு. எங்களுக்கு டேஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஏன்னா அந்த பைக் ரிப்பேர் ஆனதுனால பைசா வந்து எல்லா இடத்துலையும் தாக்கு பிடிச்சி போயிட்டு இருக்கிறான். நாளைக்கு வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டா போதும், அப்புறம் நம்ம ஹோம் டவுன்ல என்ன வேணாலும் தேவையானதை பண்ணி கொடுத்துடலாம். சில ஓவர்டேக்ஸ்ல எடுக்கும்போது எனக்கு நம்ம தலையோட வலிமைப்பட ஸ்டண்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். வேற லெவலாக ஸ்டண்ட் பண்ணியிருப்பாரு. நம்மளுக்கு அப்படிதான் பண்ணணும்னு ஆசை. அகஸ்டா வாங்குற அளவுக்குலாம் நான் வசதி கிடையாது. கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபா அந்த பைக்கு அவர் ஓட்டினது. நம்மளோடதுலாம் அந்த அளவுக்கு காஸ்ட் கிடையாதுங்க. நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்சது 50,000 ஒரு லட்சத்துக்கு வாங்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம்.
சைக்கிள் அவங்க பாட்டுக்கு போறாங்க, எப்படிதான் அதெல்லாம் உட்காந்து ஓட்டுறாங்களோ தெரியல. இவங்களை மாதிரிலாம் நம்ம ஓட்ட முடியாது. தொடர்ந்து பாருங்க NH66 ஓட அருமைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ரோடு மெயின்டெனன்ஸ் தாங்க இதோட முதுகெலும்பு. மங்களூர் வரைக்கும் நல்லா இருக்குங்க, அங்கிருந்து காலிக்கட் ரோடு வந்து சிங்கிள் லைனாக ஆயிரும், ஐ மீன் டூ லைனாக ஆயிரும், ஒரு சிங்கிள் ரோடு தான். அதுதான் கொஞ்சம் சிரமம். நான் போயிருக்கேன் அந்த ரோட்டில், ஏற்கனவே தலிப்பெருமான்னு ஒரு சிவன் கோயிலுக்கு, அதனால சொல்றேன். மங்களூருக்கு இங்கிருந்து கரெக்டா ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்கும் போல, போயிட்டே இருக்கிறேன். ஆனா மங்களூர் தான் வர மாட்டேது. மங்களூர் போயிட்டா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் சாப்பிட்டு அங்கிருந்து அப்படியே மைசூர் கிளம்ப வேண்டியதுதான். ரோடு நல்லா இருந்தா போதுங்க, நம்ம பாட்டுக்கு போகலாம். வந்துட்டோம், சரியான டிராபிக், காலேஜ் டைம்ங்கிறதுனால பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்ட்டு. சிக்னல்ஸ் எல்லாம் இல்லையா இருக்கு, இந்த ஊர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிராபிக்ங்க. காலையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்மள நம்ம பைசன் ஓடி போடுறது அதுக்கு மேல பெரிய விஷயம் தான். நான் மங்களூர் ஒரு சின்ன டவுனா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன், பார்த்தா இது பெரிய சிட்டிங்க. இங்கிருந்து கேரளா வெறும் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய பில்டிங்ஸா இருக்கு அப்படின்ட்டு. அருமையான ஊர் கடல் கொட்டினா அப்படி. ஒரு வழியா ஒரு வழியா எல்லாம் இல்லை, சாப்பிட்டோம் ஒரு கடையில. இங்க கடையில் நிப்பாட்டி சாப்பிட்டேன், மங்களூர் அவுட்டர் வந்துட்டோம் டப்புன்னு சாப்பிடணும் அப்படின்ட்டு. நான்வெஜ்ஜு அவனுக்கு செட் ஆகாது பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன், நான்வெஜ்ஜுன்னு சொல்லாமே வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு. என்னத்த சொல்ல, நான் அப்புறம் பிஸ்கட் பேக்கெட் வாங்கி சாப்பிட்டேன். இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. எல்லாம் ஜிலேபி பிச்சு வச்ச மாதிரி பேர் எழுதியிருக்காங்க, ஒண்ணுமே உருகி மாட்டேது. பைசனுக்கு வேற சரக்கு அடிக்கணும், பெட்ரோல் அடிக்கணும், ஒரு பெட்ரோல் பங்கு கணக்கு தெரிய மாட்டேது. கஷ்டம்தான், ஒரு 3 மணி நேரம் ஓட்டணும் நீங்க, மறுபடியும் பெயின்ஸுக்கு போவோம். கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் பக்கம் வருங்க நினைக்கிறேன். மைசூர் ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். NH275 நினைக்கிறேன் அந்த ரோட்டோட நம்பர். ஃபோர்வே ஆக்கறதுக்கு இப்பந்தான் ஐடியா பண்ணியிருக்காங்க போல. இப்பந்தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு மங்களூர் கிட்ட எல்லாம். இனி இந்த சைட்லாம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகல, பெரிய டாஸ்காக தான் அமைய போகுது அவங்களுக்கும் எனக்கும் தான். ஏன்னா சரியான டிராஃபிக்கு, ஒரு காரை ஓட்ட கிடைக்கிறதுக்கே முடியல. நான் பார்த்துக்கோங்க இந்த ரோடு எவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப
கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகுது மைசூருக்கு, மங்களூர் டு மைசூரு. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்லு தாங்க, ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு தான். இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு. எந்த வண்டியுமே வரலனா அங்க ஒரு லாரி வருதுன்னு இருக்கும், அதான் உண்மை. ஒரு பயங்கரமான ரோடு, அதுவும் ஸ்ட்ரைட் ரோடு. நீங்க வண்டி ஓட்டுற விதமே சரியில்லைங்க இந்த ஏரியால. எல்லாம் ரைட் லெஃப்ட் நேரே நேர்றாங்க. எப்படி இவ்வளோ ஸ்மூத்தா போறது சொல்லுங்க. வரலாம் சடன் சடனா இண்டிகேட்டர் போட்டுறாங்க. ஓட்டுறதே கொஞ்சம் பார்த்துதான் ஓட்ட வேண்டி இருக்கு இந்த ரோட்ல, ஏன்னா அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வருது. ரோடு அந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷனா இருக்கு, அதனால கொஞ்சம் தப்பிக்கலாம். ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் ஓட்ட வேண்டியது இல்லைங்க, ஒரு நார்மலா ஓட்டினா போதும். ஆனால் சீக்கிரமாக ஊருக்கு முடிஞ்சிருக்குங்க, மொத்தம் ஒரு 50 வீடு 60 வீடுனாலும் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இங்கிருந்து 90 கிலோமீட்டரு மடிக்கேரி. மடிக்கேரி இருக்கிற ஊர் பேர் புத்தூர். இப்ப தான் ரோடு எந்த அளவுக்கு இருந்தா போதுங்க, இந்த காலையில வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமான அவங்கள வச்சு நம்மளை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்ங்க மங்களூர்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் ஃபன் பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. நான் அதை நான் எதிர்பார்க்கல, நான் லாக்டவுன் ஞாபகத்திலே போயிட்டேன் மங்களூர்ல. சரி நம்ம சிட்டிலேயே போகணுமே அப்படின்ட்டு. அது என்னதான்னா ஸ்டாப்புக்கு ஸ்டாப்பு 100 பேர் தொங்குறாங்க பஸ்ல, கண்டக்டர் பாவம். வண்டிகளோட இது கம்மியாயிருச்சு,
மணி 11 ஆச்சு இப்போ அப்படியே ஃபுல்லா டவுன் ஆயிருச்சு எப்படின்னு தெரியல நம்ம இப்ப போற வேகத்துல போனாலே போதுங்க இப்ப ஒரு 12:30 மணிக்கெல்லாம் மடிக்கேறி போயிடலாம் ஹார்பின் பெண்டு அந்த பெண்டு இந்த பெண்டு இதெல்லாம் இருந்தாலும் பிரச்சனை தொடர்ந்து போகலாம் ரோடு ரொம்ப சூப்பரா இருக்குங்க டிராபிக்கே இல்லை ஏலாப்போர்ட் சர்சி ரோடு போன மாதிரி இதெல்லாம் அப்படியே ஃப்ரீயா போயிட்டு இருக்கிறேன் அதிக டெத் ஆயிடுச்சுங்க அது மட்டும்தான் இதுல ஒரு பிரச்சனை பின்னாடி இருக்கிறவன் கொஞ்சம் சரிஞ்சான வைங்களா ரெண்டு பேர் உழுக வேண்டியதான் அந்த மாதிரி இருக்கு மற்றபடியெல்லாம் அவன் வேற லெவலுங்க வரவங்க எல்லா வண்டியுமே வேகமா தான் வருது ஒரு வண்டியும் கூட ஸ்லோவாக நான் பார்க்கல அதுக்குன்னு வேகமா போங்கன்னு நான் சொல்ல வரல நல்ல ரோடுங்க இங்க இருக்க மக்களுக்கு மலையாளமும் தெரியுது தமிழும் தெரியுது கன்னடமும் தெரியுது எனக்கு பார்த்துட்டு எனக்கே டிஃப்ரெண்டா தெரிஞ்சு எல்லாரும் தமிழ் பேசுறாங்க எல்லாரும் மலையாளம் பேசுறாங்க எல்லாரும் கன்னடம் பேசுறாங்க இங்க இருக்க மக்களுக்கு கன்னடம் தெரியுதுங்க கன்னடம் தான் தாய்மொழி இங்க இருக்கிற மக்களுக்கு ரெண்டாவது மொழியே ஹிந்தியை வச்சிருக்காங்க ஹிந்தி எல்லாத்துக்குமே ஹிந்தி தெரியுது நம்ம ஊர்ல தான் ஹிந்தி திணிப்புன்றோம் உடனே இங்க ஹிந்தி தேவை அப்படின்னு அவங்க பத்து வச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் ஹிந்தி இருந்தா எங்க வேணாலும் போய் பொழைச்சிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுக்காக தான் எல்லாரும் இது பண்றது ரோடுங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு தூரம் மேடு ஏறிட்டு இருந்தேன் இப்ப இறங்கிட்டு இருக்கேன் எக்ஸலேட்டரே கொடுக்க தேவையில்ல கண்ட்ரோல ஓட்டினா போதும் வாட்டுக்கூடிய போயிடலாம் எதை யானா புலி சிங்கம் ஏதாவது இடையில வந்ததுன்னா நல்லா இருக்கும் ஆனா இங்க மிருகங்களே கிடையாது அதான் இப்படி ஒரு காமெடியான விஷயம் பூராமே மக்கள் வசிக்கும் பகுதி ஹலோ மக்களே நம்ம கர்நாடக ரயில்ல இப்ப எங்க இருக்கோம்னா மடிக்கேரி கிட்ட இருக்கோம் இங்க இருந்து 44 கிலோமீட்டர் மடிக்கேரி ஒரு அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துக்குள்ள போயிட்டா நம்ம மைசூர் ஒரு 2:30 மணிக்குள்ள போயிடலாம் நான் காலையில 6 மணிலிருந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கோம் ஏன்னா 8 மணி நேரம் ஆகும் அங்க போறதுக்கு இடையில அங்க நிக்கிறது இங்க நிக்கிறது அந்த டைம்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 3 மணி ஆயிரும் பின்னாடி இருக்க வேறு தூங்குறானா செக் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் வழுத்தி விட்டுருவானுங்க அப்படியே பேக் மேலே கடந்து பேக் பேக் மேலே கடந்து அப்படியே தூங்குறான் வண்டி நிப்பாட்டினது கூட தெரியாது நான் ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டேன் ஆமாம் தூங்குறான் அப்படின்ட்டு ஐடிஐக்காரனாக இருப்பான் போல ஒரு உதவ வச்சுருந்தா அந்த பக்கம் போய் வந்துருப்பான்
அவ்வளோ சுத்தம் வந்து கேட்கறதுக்கு போன மாதிரி இருக்கும். நம்மளுக்குன்னு எங்கிருந்து தான் வாய்க்கிறானுங்களோ தெரிய மாட்டேங்குது. நம்ம பாட்டுக்கு மெதுவாக தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். படம் எடுத்த சமையிட்டே இருங்க. கும்கி படம் எல்லாம் இங்கதான் எடுத்திருப்பாங்களோ? கும்கி படம் எடுத்த எங்க எடுக்கல, அந்த ஜோஃபால்ஸ்ல கும்கில இருந்து ஒரு சீன் எடுத்தாங்க அப்படின்னாங்க. அது என்ன சீன் சத்தியம் ஆகும் தெரியல. கும்கி விஜய் டிவியில போட்டு போட்டு அந்த சீடியே தேஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு விஜய் டிவியில போட்டிருக்காங்க. ஆனா அது என்ன சீன் தெரியல. கும்கி படம் இங்கதான் எடுத்தாங்கன்னு அங்க இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு. எந்த சீன் எடுத்தாங்களோ தெரியலைங்க. நம்மளுக்கு எதுக்கு கும்கி படம் ஹிட்டு? விஜய் டிவியில் அதை வேற போட்டு போட்டு சீடி கூட பேசி போட்டானுங்க. நாம வாடகம் அடிக்கிற வேலை பார்த்தா மடிக்கறிகள் நிற்கவே முடியாது. சரியான வெயிலுங்க பாருங்க, ஃபுல்லா காடுக தான். அவனுக்கும் தெரியல, லாரிக்காரனுக்கும் தெரியல, அப்படி ஒரு வண்டி வருதுண்டு. பொறுகி இருப்பான், ஜஸ்ட் மிஸ், அவன் ஆளோட வந்திருப்பான் போல. ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்க. அதான் பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரி ஹேர் பின் பண்ண அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு அந்த மாதிரி கேவல் ரோட்ஸ் தான். நம்ம அதான் பார்த்து போய்க்கணும். பன்னெண்டாச்சு, கிட்டத்தட்ட 6 மணி நேரமா ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். இனி 3 மணி நேரம் ஓட்டணும். இது ஏறுனா உடனே இறங்க போறோம் மடிக்கேரி. ஐ மீன் கூர்க் அப்படிம்பாங்க. கூர்க் நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கிறேன், ஆனா இந்த ரூட்ல வந்ததுல மைசூர் ரோடு வந்திருக்கிறேன். ஒண்ணுமே இருக்காதுங்க சொல்றதுக்கு. என்ன தலைக்காவேரி வேணா நல்லா இருக்கும், காவேரி உற்பத்தி ஆகிற இடம் அது வேணா சூப்பரா இருக்கும். ஆனா அது அங்கிருந்து இன்னைக்கு ரொம்ப தூரம் உள்ள போகணும். அது நந்தியோட வாயிலிருந்து தண்ணி வர மாதிரி அந்த குளத்துக்கு இது பண்ணிருப்பாங்க. அது ஒரு சுனை மாதிரி அங்கிருந்து தான் உருவாகுது. அதுவும் நல்ல சரியான ஸ்பாட்டுங்க. ஆனா நம்ம அங்கெல்லாம் போகல. மடிக்கேரியிலேருந்து அப்படியே கடந்து மைசூர் போகிறோம், அவ்வளோதான். ரைடுக்கு வந்தா ரைடு அடிக்க வந்தானா இல்லை டூருக்கு வந்தானு நினச்சிடக்கூடாதுல்ல, அதுவும் இருக்குல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். பைக் ரைடு தாங்க, மோட்டோ விளாகரோட சந்தோஷமே. அப்படியே பைக் ஓட்டிகிட்டே இருக்கு. சொல்லுங்க 24 மணி நேரமும் சூரியன் மட்டும் அஸ்தமனமாக வந்தால் சரி, நாங்கள் வாட்டுக்கு ஓட்டுவோம். அஸ்தமானாலும் ஐயோ வர மாட்டேதே. அஸ்தமானாலும் நாங்கள் ஓட்டுவோம், ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது. இருட்டில் என்னத்தை டைம் கேட்டோம் உங்களுக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்போ நம்ம வால்பாறையிலே பார்த்துருக்கேன்டா அப்படின்னீங்கன்னா வால்பாறையிலே உட்காந்துக்க வேண்டியதான். புது புது அனுபவங்களை ரோடு மூலயமா தாங்க நீங்கள் பெற முடியும். ஃப்ளைட் மூலியமாவோ இல்லை ட்ரெயின் மூலியமாவோ பெற முடியாது. பூரா ரப்பர் மரங்கோ. மக்களே, நம்ம கூருக்கு வந்துட்டோம்.
மணி இப்ப 12:25 எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 100 கிலோமீட்டர் நம்ம வந்து வெறும் 60 நிமிஷத்துல கடந்திருக்கோம். பெரிய விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஹில்ஸ்ல வந்து 60 நிமிஷத்துல 100 கிலோமீட்டர் பெரிய விஷயங்க. அது நான் எப்படி வந்திருப்பேன்னு பாருங்க. ரொம்ப கான்ஸ்டண்டா ஒரு 70-80 மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டேன். மற்றபடி நான் ஒரு ராஷ் டிரைவ் எதுவுமே பண்ணல. ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருந்தது, அதுவும் ஒரு காரணம் தான். நம்ம இங்கிருந்து அப்படியே மைசூர் கிளம்புவோம்.